ஸோ நம்ம கேபி வை பாலா பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாராக இருக்கிறாரு அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் நம்ம பாலா என்ன பண்ணாலுமே அது மக்களோட கவனத்துக்கு போயிடும் ஸோ அந்த அளவுக்கு பாலா பார்த்திங்கன்னா மக்களோட மனசில் நிறைஞ்சு நிற்கிறாரு ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பாலா வந்துட்டு ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாரு ஒரு ரேப்பிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவாங்கி புகழ் மணிமேகலை அறந்தாங்கினேஷா சுனிதா இவங்க பற்றி எல்லாமே ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டாரு ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முதன் முதலாக நம்ம சிவாங்கி தான் வந்துட்டு காட்டுறாங்க ஸோ சிவாங்கி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதை நம்ம புகழ் சாரி நம்ம பாலா பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு ஸோ சிவாங்கி வந்துட்டு கோமாலிலேருந்து குக்கா ப்ரொமோட்டாக ஆகிருக்கிறாங்க ஸோ அளவுக்கு அவங்க வந்துட்டு வேற லெவல் பண்ணிகிட்டு ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய பயணம் வந்துட்டு சூப்பர் சிங்கர்லேருந்து கோமாளியாக மாறி அதுக்கப்புறமா கோமாலிலருந்து குக்கா ப்ரமோட் ஆகி அதுக்கப்புறமா நிறைய மூவிஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ சிவாங்கியோட பிரதர் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவங்களை நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியாக ரொம்ப ரொம்ப அழகாக பார்த்திங்கன்னா நம்ம சிவாங்கி பற்றி பாலா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டாரு அதே போல் அடுத்ததாக சுனிதாக்கா பற்றி சுனிதா பற்றி கேட்குறாங்க ஸோ so, சுனிதாவை பார்த்திங்கன்னா நம்ம பாலா வந்துட்டு அக்கா அப்படிங்கிற மாதிரியாக தான் சொல்லுவார் ஸோ எனக்கும் சுனிதாக்காவுக்கும் அவ்வளோ ஒரு பாண்டிங் வந்துட்டு இருக்குது ஸோ நான் என்ன வேணால் வந்து சுனிதாக்கா கிட்டே பேசலாம் ஸோ அளவுக்கு ஒரு கூட பிறந்த அக்கா மாதிரியாக தான் வந்துட்டு அவங்களும் நானும் பழகிட்டுருக்கோம் ஸோ அவங்க மேலே எனக்கு அவ்வளோ ஒரு பாண்டிங் இருக்குது அவ்வளோ பாசம் இருக்குது லவ் யூ சுனிதாக்கா அப்படிங்கிற மாதிரியாக சுனிதா பேசு சுனிதா பற்றி பேசும்போது கொஞ்சம் இமோஷ்னலாகி நம்ம பாலா வந்துட்டு பேசியிருப்பார் அடுத்ததான் நம்ம புகழ் பற்றி வந்துட்டு கேட்குறாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா புகழும் பாலாவும் வந்துட்டு தான் வந்து சான்ஸ் தேடி இந்த இண்டஸ்ட்ரிகில் வந்தாங்களாம் ஸோ அதையுமே அவர் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டாரு நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்துட்டு ஒன்றா தான் சான்ஸ் தேடி வந்தது வாங்கினது பண்ணது எல்லாமே வந்துட்டு ஒன்றா தான் பண்ணும் ஒரே சீசன் சொல்லப்போனால் நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே சீசன் அதே போல் புகழை பார்த்தீங்கன்னா மாமா அப்படிங்கிற மாதிரியாக தான் வந்துட்டு சொல்கிறாரு ஸோ மாமா நான் எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்துட்டு ஒரு கனெக்ட் இருக்கும் மாமா என்ன படம் பண்ணாலுமே வந்துட்டு நான் வந்துட்டு மொதல் ஆளாக போய் பார்த்துருவேன் அதே போல் அதை பற்றி நான் போஸ்ட் போடுவேன் அதே போல் நான் என்ன பண்ணாலுமே வந்துட்டு அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவார் நானும் புகழும் ஒன்றா சேர்ந்தோம் அப்படின்னா எங்களுக்கு அந்த நாளே மறந்து போய்டும் அந்த அளவுக்கு நாங்கள் ஜாலியாக இருப்போம் ரொம்ப கலகலன்னு பேசிகிட்டே இருப்போம் அதே போல் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தால் அந்த அந்த நாளே பார்க்குறதுக்கு ஒரு சுந்தர் பட கிளைமேக்ஸ் மாதிரி எப்போதுமே கலகலப்பாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா ரொம்ப ரொம்ப அழகா வந்துட்டு நம்ம புகழ்்பத்தி பாலா பேசினாரு அதே போல அறந்தாங்கி நிஷா பற்றி கேட்கவும் அவர் பாத்தீங்கன்னா ஓ நம்ம சின்னத்திரை நயன்தாராவா அப்படிங்கிற மாதிரியா கலாய்ச்சி தான் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு அதே போல சின்னத்திரை நயன்தாரா இந்த அளவுக்கு ரீச் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரியான நினைக்கவே இல்லை ஒரு முறை எக்மோர் போனப்போ வந்துட்டு அவங்க தான் நயன்தாரா அப்படிங்கிற மாதிரியா நினச்சிக்கிட்டு விக்னேஷ் சிவன் வீட்டுக்கே வந்துட்டு போயிட்டாங்க அந்த அளவுக்கு நயன்தாரா மேல ஒரு பற்று ஒரு அன்பு அதே போல விக்னேஷ் சிவன் சார் நீங்க தயவு செஞ்சு அறந்தாங்கி பக்கம் வந்துராதிங்க அங்க எங்க சின்னத்திரை நயன்தாரா எங்க அறந்தாங்கி நிஷாவுக்காக எங்க சின்னத்திரை சிவன் வந்துட்டு காத்திட்ருக்கிறாரு அதாவது எங்க ரியாஸ் மாமா எங்க அறந்தாங்கி நிஷாக்காக இருக்கிறாரு அதனால நீங்கள் தயவு செஞ்சு வந்துராதிங்க அப்படிங்கிற மாதிரியும் அறந்தாங்கி நிஷா வந்துட்டு பயங்கரமாக கலாய்ச்சி பேசி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறாரு அதாவது நான் வந்து அறந்தாங்க நிஷாவை பற்றி அக்கா பற்றி என்ன வேணால் பேசிக்கலாம் எனக்கு அந்த அளவுக்கு அவங்க ஃப்ரீடம் கொடுத்துருக்குறாங்க நாங்கள் ஒரு சில விஷயங்கள் கண்டென்ட்டுக்காக பேசும்போது கூட அவங்க ஒரு சிங்கிள் லைன் கூட ஏன்டா அப்படி பேசினா அப்படிங்கிற மாதிரியே என்கிட்ட இது வரைக்கும் கேட்டதே கிடையாது ஏன்டா கம்மியாக பேசினேன் இன்னும் நல்லா கலாய்ச்சிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரியாக என்னை வந்துட்டு அவங்க வந்து உற்சாகப்படுத்துவாங்களே தவிர எந்த விஷயத்துலையுமே அவங்க என்கிட்ட முகம் சுழிச்சிக்கிட்டதே கிடையாது அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அக்கா தான் அறந்தாங்கி நிஷா அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறாங்க அதே போல் மணிமேகலை பற்றி கேட்கவும் அவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நமக்கு தெரியாத விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு அதாவது நான் வந்து அர மணிமேகலை அக்கா கிட்டே சீரியஸா பேசினா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஏய் ஏன்டா நீ ஆடா இப்படிலாம் பேசுகிறது இதெல்லாம் நல்ல ஆளடா இப்படிலாம் பேசாத அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு எப்போதுமே அவங்க கூட ஜாலியா இருக்கதான் வந்துட்டு பண்ணுவாங்க அதே போல காரு துப்புனா கூட அதையுமே கன்டென்ட்டா மாற்றக்கூடிய ஒரே ஆள் மணிமேகலை தான் பிகாஸ் மணி அப்படிங்கிற மாதிரியா பாலா சொல்றாரு பிகாஸ் மணிமேகலை பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ரன் பண்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுல பாத்தீங்கன்னா அதுவும் இன்னொரு டிஸ்க்ளைமர் கொடுத்து பேசுகிறார் அதாவது இது வந்து யூடியூப்பில் தானே போடுவீங்க அப்போது வந்துட்டு மணிமேகிலையாக்கா என் மேலே கேஸ் போட்டால் கூட போட்டுருவாங்க பிகாஸ் அவங்கள பற்றி யாருன்னா பெர்மிஷன் இல்லாமல் பேசினாங்க அப்படின்னா அவங்க மேலே அதாவது காப்பிரைட் இஷ்யூ வந்துட்டு யூடியூப்பில் இருக்கிறது தெரியும் ஸோ அவங்க மேலேயே வந்துட்டு கேஸ் போட்டு ஃபைன் கிளைம் பண்ணிடுவாங்க அளவுக்கு வந்துட்டு ஒரு கன்டென்ட் வெறியராக வந்துட்டு மணிமேகலையாக்கா இருக்கிறாங்க இந்த மாதிரியாக ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மணிமேகலை பற்றியும் பாலா வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு ஸோ பாலாவோட நல்ல மனசு பார்த்தீங்கன்னா கடவுள் மனசு அப்படிங்கிற மாதிரியா பாலா பண்ணுற நிறைய நிறைய விஷயங்கள் வந்துட்டு இப்போ மக்களுக்கு தெரிய ஆரம்பித்ததுமே பாலா மேலே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இனவே கண்டிப்பாக இந்த வீடியோங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்